தமிழ்நாட்டில் சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் பெய்திட்டு வரும் கனமழையின் காரணம் இந்தோனேஷியா பக்கத்தில் ஏற்பட்ட காற்று சுழற்சியின் தாக்கம் என்கிறார் தனியார் வானிலை ஆர்வலரான ஹேமச்சந்திரன். இது பற்றி அவர் சொல்லும்போது, தென்சீன கடல்ல இருந்து வருகை தரக்கூடிய ஈரப்பதமிக்க கீழைக்காற்று வலுவடைந்து காணப்படுது. தெற்கு வங்கக்கடல நிலவக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை கீழைக்காற்று மழையை தீவிரப்படுத்தும். இந்தோனேஷியாவின் சுமத்ரா கடலோர பகுதிகளில் நீடித்த காற்று சுழற்சியின் விளைவா காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில உருவாகி இருக்கு. இதன் விளைவா அடுத்த 36 மணி நேரத்துல தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய மேற்கு வங்கக்கடல் பகுதியில காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகக்கூடும். தமிழ்நாட்டுல 3ஆம் சுற்று வடகிழக்கு பருவமழை நாளை வரை தீவிரமா நீடிக்கும். சில மணி நேரம் இடைவெளியில நாளை மாலை நேரத்துல துவங்கும் 4ஆம் சுற்று வடகிழக்கு பருவமழையை மேலும் தீவிரப்படுத்தும். வரும் 24 மணி நேரத்துல தமிழ்நாட்டுல வானம் பொதுவா மேகமூட்டத்தோட காணப்படும். கடலோர மாவட்டங்கள்ல பகல்லையும் விட்டுவிட்டு கனமழையை எதிர்பார்க்கலாம். இரவு மற்றும் அதிகாலை நேரத்துல பரவலாகவும் மற்றும் தீவிரமாகவும் மழை பொழிவு இருக்கும். கடலோர தமிழ்நாடு மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், ராமநாதபுரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மாவட்டத்தின் பல இடங்கள்ல இடியுடன் கூடிய மிதமானது முதல் சற்று கனமழை பதிவாகும் என்றும் ஒரு சில இடங்கள்ல கனமழை பதிவு செய்யப்படும் சொல்லப்பட்டிருக்கு. சென்னை, திருவள்ளூர், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காரைக்கால், திருவாரூர் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல அதிக கனமழை பதிவாக கூடும். தமிழ்நாட்டுல உள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை, பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் போன்ற மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல மிதமானது முதல் கனமழை பதிவாகும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. மேற்குறிப்பிடப்படாத மேற்கு மற்றும் கொங்கு மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு குறைவு என்றும் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை நைட் நேரத்துல பதிவாகலாம் என்றும் சொல்லியிருக்காரு. டிசம்பர் 1ஆம் தேதி காலை வரைக்கும் இந்த 3ஆம் சுற்று பருவமழை தொடரும். நாளை மாலை 4ஆம் சுற்று வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்றும் அவர் சொல்லியிருக்காரு.